மனுஷன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறான். வீட்டுல அவன் தொல்ல, இங்க இவன் தொல்ல, முட்டி மோதி போயிட்டு இருக்கா. கூட்ட என்ன பார்வ, கொஞ்சம் பணம் கொடு, அம்மா வாங்கி சொன்னாங்க. பணமா? மேனேஜர் முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு, கேட்டுட்டு வந்து தரேன். ரூம்ல உட்காருங்க. ஏண்டா எடுப்பு, நான் தான் உள்ள இறங்கி தேடுறேன்ல, ஒண்ணுமே கிடைக்கல. தொட்டிக்கு தொட்டி ஏண்டா சூரிய நாய் மாதிரி அலையறீங்க. உப்ப தொட்டியா இது, எச்சி தொட்டி, உள்ள என்னென்னமோ. நெஞ்சு பொறுக்குதில்லையே. பக்கி ஒட்ட உறிஞ்சிட்டான். வர வர பொம்பளைங்க குப்பையே கொட்ட மாட்டேங்கிறாங்க. வீடுதான் பெருசு பெருசா கட்டி வச்சிருக்கானுங்க, எவனும் பேப்பர் வாங்க மாட்டான் போல் இருக்கு. பாரதேசி பசங்க இவனுக்கு காருக்கே பெயிண்ட் அடிக்க மாட்டானுங்களே. கைய வைக்காதரா பேமானி, போட்டிக்கு பொறுக்க வந்த நம்ம யூனியன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஜாக்கிரத, காலையில நான் தான் போனி பண்ணிருக்கிறேன். வேற தொட்டிய பாரு போ. சகோதரா மன்னிச்சு, ஏதாவது கிடைச்சுதா? கிடைச்சது. குப்பையில ஒரு மாணிக்கம். மாணிக்கமா? அலையாடு. அன்புள்ள பிரேமாவுக்கு தாய் சொல்ல தட்டாதேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, தந்தை சொல்ல தட்டாதேன்னு சொல்லவே இல்லை. எவன்டா அவன்? அதனால நம் காதலுக்கு தடையா இருக்கிற உன் தந்தை சொல்றத நீ கேட்கவே வேணாம். உனக்காக ஒரு தாஜ்மஹால் கட்ட முடியலனாலும் பிளாட்ஃபார்ம்ல ஒரு குடிசையாவது கட்டுறேன். நம்ம கேஸ். ஆமா சரி சரி, நேரமாச்சு, போனீங்க. அம்மா நமக்கு விடுவு காலம் வந்தாச்சு, படிக்கிறேன். கோடீஸ்வரன் மகனை கடத்தி சென்றவன் 5 லட்சம் ரூபாய் பெற்று தலைமறைவாக ஓடிவிட்டான். போலீஸ் அவனுக்கு வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஐடியா. இனிமே பேப்பர் பொறுக்கிறத விட்டுட்டு பையங்களை பொறுக்கினா பின்னால கவனிச்சியா? பேப்பர்ல பின்னால கவனிச்சியா? என்ன போலீஸ் வலை வீசி தேடுகிறது. இப்பெல்லாம் போலீஸ் வலையோடைய அலையறாங்க. என்ன எந்த வலையிலும் மாட்டி விட்டுறாத, என்ன விட்டு. நல்லா யோசிச்சு பாரு, அருமையான சந்தர்ப்பம். 5 லட்சம், பங்களா, காரு, சகல விதமான குடிபானங்கள். எனக்கு போதி விட்டாக்காத. ஏறது இல்ல? அப்ப ஒத்துக்க. ஒத்துக்கிட்டேன். அப்படின்னா நாளையில இருந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் ஒவ்வொரு பையனா பொறுக்கி. ரெண்டு ஐஸ்கிரீம். ஏய் நீ என்ன கணக்கு போடுற? ஒண்ணும் இல்ல, இவன் அப்பங்கிட்ட நாம வாங்க போற 5 லட்சத்துல உனக்கு 2.5 லட்சம் போச்சுன்னா எனக்கு என்ன தேரும்னு பாக்குறேன். ஆசை. இங்க பாத்தியா, மூச்சு விடுறானா, தோலை முதல் கொண்டு முழுங்கிட்டு இருக்கான். புள்ளங்கிட்ட வாங்கின 5000 ரூபாயில 2 நாள்ல 2500 ரூபாய் காலி பண்ணிட்டான். இப்படியே நிலைமை போச்சு, நம்ம கொலை பட்டி கிடக்க வேண்டியதான். மூதேவி முழுங்குற. டேய் தெரியாத்தனமா இவனை கடத்திட்டு வந்துட்டோம். இவனுக்கு பதிலா ஒரு யானையை கடத்திருந்தா அத சினிமாவில நடிக்க விட்டு கொள்ள கொள்ளையா சம்பாதிச்சு. இப்ப சொல்லு, நான் அப்ப சொன்னதே கேட்டியா? பணக்கார பயலா கடத்துறான்னு. பணக்காரனுக்கு பிறந்த பரதேசி கடத்திருக்கா? உங்க அப்பா இந்நேரம் பம்பாயில வந்திருப்பானா? ஆற்ற வாய திறந்து அப்பம் பெரிய போன் நம்பரையும் சொல்லி சொல்லேண்டா. முதல் நாள் மங்கிலா சோட்டா பாயசே. ஏச்சி எடுப்பு, உங்க அப்பம் பேரை கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சுருக்கு. இதுக்கு மேல ஒய்த்த சுருக்க முடியாதுங்க. அப்பம் பேரை சுருக்கி சொல்லு. சோட்டா பாயசே. போன் நம்பர் 1 4 5 6 7.
எந்திரிச்சு நட. போலீஸ் ஸ்டேஷன் கார். டேய் எடுப்பு. போன் பூத்துக்குடா. வண்ணு. கொண்டாரன் கொண்டாரன். ஏய் ஏன் குடிற? ஒழுங்கா பேப்பரே பொறுக்கிக்கலாம். குறுக்கு வழியில முன்னேறலாம்னு சொன்னேன். புள்ளைய கடத்துறோம். அப்புறம் பொண்ணை கடத்துறோம். இப்போ உள்ள வந்துட்டோம். பொண்ணா! வாய மூடியா கப்பு நடிக்குதே. பொண்ணுன்னா சாதாரண பொண்ணு இல்லையா? எசக்கு பெசக்கா ஒரு பொம்பளை பைத்தியத்தையே கடத்திட்டு வந்துட்டோம். உள்ளதும் போச்சுறான் உள்ள கண்ணான்னு உள்ள கொண்டாந்து வச்சிட்டாங்க. எல்லாம் இவனால வர்றது. ஏன் கலங்குறேன்? தோல்விதான் வெற்றிக்கு அடையாளம். ஆஹா, இந்த அடையாளம் போறாதா? எது இருக்கோ இல்லையோ உங்களுக்குள்ள ஒத்துமை நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நம்ம கதை எப்படி? செயின் புல்லிங் ரயிலுதா? மயிலுது. என்னது மயிலுங்கிற பொண்ணு கழுத்துல செயின் தொங்குச்சு. கழுத்தோட அறுத்துட்டியா? அண்ணே, நான் ஒரு பொது தொண்டண்ணே. வெயில நின்னு சினிமா பார்க்க ஜனங்கள்லாம் மணிக்கணக்கில் கஷ்டப்படுறாங்களே நினைச்சு காலங்காத்தாலேயே போய் காத்திருந்து டிக்கெட் வாங்கி கொடுப்பேண்ணே. அவங்களா பார்த்து ஏதோ ஒரு அஞ்சோ பத்தோ மேல போட்டு தருவாங்க. இதுக்கு என்ன உள்ள பிடிச்சு போட்டாங்கண்ணே? பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வித்தியா? நீங்க இருக்க வேண்டியவன் தான். சுமாரா தியேட்டர் எடுப்பு. அண்ணே, நம்ம கதை தெரியுமா? சொல்லுங்க. எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தின எங்க அப்பனை ஒரே அடியில கொண்டுட்டேன். மிலிட்டரி தள்ளி இல்லையா? ஓரகட்டியா? நாங்கெல்லாம் செய்வோம். வர வர ஜெயிலுக்குள்ள எவன் தான் வருதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. இவன் எப்படி இங்க வந்தான்? சும்மா அப்படியே ஜெயில சுத்தி பாத்துட்டு போலான்னு. சும்மாறா எடுப்பு. அவன் தான் யூனிஃபார்மோட வர்றான்ல. ஆமா, இவன் யாருன்னு தெரியுமா? கல்பனா தேவியுடைய மவன். சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரிக்கு சொந்தக்காரியோட மவனா? ஏய் மூதேவி, தூக்கத்துல என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்குது? கம்முன்னு தூங்குடா. சார், இன்ன நீங்க தூங்கலையா? தரையில படுத்தா தூக்கம் வராதுன்னு தானே திண்ணைய ஸ்பெஷலா உங்களுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்குறோம். படுக்க வேண்டியதானே? புது இடம், தூக்கம் வர்றது கஷ்டமா தான் இருக்கும். போக போக சரியா போயிடும். காலை நீட்டிட்டு கம்முன்னு படுங்க சார். ஏண்டா வளவளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு தான் இருட்டுனா தூக்கமே வராது. அவராவது நிம்மதியா தூங்கட்டமே. படுங்க சார். அடச்சி, கம்முன்னு படுறா. அப்புறம் நம்ம கதை எப்படி? என்ன ஒருத்தி கொண்டுட்ட ஆவியா? இப்பெல்லாம் ஆவியை அரெஸ்ட் பண்றானுவா? அட பாவிங்களா? என்ன இல்ல, என் மனசு அதுல வளர்த்து வந்த உண்மையான காதல அவ மேல உயிரையே வச்சிருந்த. அத அவளையே கழுத்து நெரிச்சு கொண்டுட்ட. அந்த வேதனைய சுமந்துட்டு வரும்போதுதான் என்னைய அறியாம ஒரு பையன் மேல காரை ஏத்திட்ட. சார், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். கார் அந்த பையன் மேல ஏத்திருக்க கூடாது, அந்த எடுப்பு மேல ஏத்திருக்கணும். உண்டோ? அவன் ஜெயில இருந்து வெளியே போறதுக்கு ஐடியா கொடுப்பான். நீ மறுபடியும் உள்ள வர்றதுக்கு ஐடியா கொடுக்கற? அவரெல்லாம் வெளியே போய் செஞ்சு பாரு. எனக்கு தூக்கம் வருது. காலையில எக்கச்சக்கமா வேலை இருக்கு. குட் நைட். தள்ளிப்படா தேவாங்க. ஏண்டா, நீ என்ன பல் தேக்கிற? இல்ல பல்லுக்கு பெயிண்ட் அடிக்கிறியா? இல்ல, பல்ல புடிங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஜெயிலுக்கு வந்தது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. என்ன குளிக்கிறதா? இல்லடா, இங்க ராத்திரி ஆனா கம்பி எண்ணாதான் எனக்கு தூக்கம் வருது. வெளியில போய் நான் எதை எண்ணுவேன்? வெளியே ஏன் போகணும்? இங்க வரி உண்டா, வாடகை உண்டா, இல்ல கடங்காரன் தொல்லை உண்டா? நிம்மதியா ராஜா மாதிரி இங்கே கடை. இதோ ராஜா வந்தாருப்பா. பாத்து போப்பா, வழி கிட போகுது. இனிமே பாத்துதான் நடப்பேன். உட்காந்துட்டு இருந்த எப்படி? கேக் வெட்டற? இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள். ஹேப்பி பர்த்டே டு யூ. என்னப்பா யோசிக்கிற? வீட்ல இருந்திருந்தா 64 வகையான பதார்த்தத்தை அறுசுவையோட சாப்பிட்டுக்கலாமே. என்ன? இல்ல இல்ல, அதுல இல்லாத டேஸ்ட் இதுல இருக்கு. கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி, ராஜாச சக்கரவர்த்தியுடைய பேரன், கல்பனா தேவியுடைய மகன், உனக்கு களியில ஒரு டேஸ்ட், எல்லாம் விதி. அமைக்கிட்டியாடா, கஞ்சி ஆகி போச்சு. டேய் என்னடா, காலையில இருந்து பொண்டாட்டி பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? டேய்
நம்ம ராஜா இன்னைக்கு விடுதலை ஆகி வெளியே போறான். அதான்டா வருத்தமா இருக்கு. சந்தோஷப்பட வேண்டியது கேண்டா வருத்தப்படுற? அதுக்கு இல்லடா. ஏதோ அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னா படிக்கிட்டோம். என்னால இந்த பிரிவை தாங்க முடியல. அதுக்காக உன் கூட அவனை ஜெயில இருக்கணும்னு சொல்றியா? ஏய், உடுப்பு போட்ட எடுப்பு. அடடா. நாங்க உள்ள போகணும். முடியாது. ஏ, போகாமே. அரே போயா. ஏய், தள்ளறே. தள்ளறே. போயா. போயா. ஓப்பா. போயா. ஆயிரம் ஃபேக்டரி இருக்கு. பெரிய கம்பி வெச்சு. உனக்கு சடுகுடு தெரியுமா? தெரியுமே. தெரியும்டானே. யோ, நாங்க யார் தெரியுமா? யார்? உங்க முதலாளி ராஜா கிட்ட போய் நாங்க வந்திருக்கதா சொல்லு. அந்த ஆளு எந்திரச்சு ஓடி வருவான். நீங்க எங்க இருந்து வரீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு ஜெயில இருந்து வர்றோம். போங்கடா வெளிய. போங்க. தாவா. டேய், என்ன கைய 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 கைய. ராஜா 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 ராஜா. டேய் டேய், இதுடா காரா ஊர் மாதிரி இருக்கு. எங்க திருடி இருப்பான்? சீ, திருட்டு புத்தி போதா. டேய், வரா போலாம். என்னமோ இந்த ஆளு பெரிய மனுஷன், கம்பெனிக்கு வாங்க வேலை போட்டு தரேன்னு சொன்னானேன்னு வந்தோம். இங்க வந்தா ஒரு மூதேவி குறுக்க கம்ப போட்டுக்கிட்டு உள்ள விட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். வா, அந்த எடுப்பு சோறு எங்களை ஓரம் போக சொல்றான். வாடா, மறுபடியும் எதையா திருடிட்டு ஜெயிலுக்கே போவோம். சுகமா இருக்கலாம். படியில இருங்க. வெரி குட், ஏறிடுவான். கண்ணா, கம்ப தூக்கு. ஏய், எடுப்பு. உன்ன நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே. ஏய், கதவை எங்கப்பா? ஏய், கதவை காட்டுக்கடா, நான் உள்ள வரணும். மார்னிங் சார். குட் மார்னிங் மேனேஜர். இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஜெயில் ஃப்ரெண்ட்ஸ். கேப்ப கழி கொண்டு இருக்குமா? நம்ம ஆபீஸ்ல நல்ல ஜாப் போட்டு. ஓகே சார். வணக்கம் சார். நல்லாரு நல்லாரு. சே, இவன் பியூண்டா? சே, எடுப்பா. அண்ணா, இதுக்கு பேர் என்ன? டிராயரா இல்ல பேண்டா? இல்ல, பேண்டா தான் நினைச்சு வாங்கினாரு. அவர் மாட்டணும்னா டிராயர் ஆயிருச்சு. ஜம்பு பேசுது. அண்ணன் என்ன சுண்டி இழுக்கிறாரு? யாரு ஒண்ணுங்க சில்லறீங்க? போடா எடுப்பு. எங்களை உள்ள விட மாட்டேங்கிறான். ஏன்பா, நீ என்ன புதுசா? வண்டி வருது தெரியுது இல்ல, கேட் திறக்க வேண்டாம். அன்னைக்கு சார் உங்களையும் உள்ள விட கூடாது. உத்தரவு? யாரோட உத்தரவு? அம்மாவோட உத்தரவு. அம்மாவோட உத்தரவா? யார் அவன்? அம்மாவோட உத்தரவுல நம்ம ஆளு முன்னால ஒண்ணும் செல்லுபடி ஆகாது. இப்ப நம்ம ஆளு சொல்றாரு, வழிய விடு. தம்பி, காலையில என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. தம்பி, கொண்டாட்டி புள்ள குட்டிகளோட கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த, நீ ஒரு வேலை போட்டு கொடுத்த, அரை வயிறு கஞ்சாவது குடிச்சுக்கிட்டு இருந்த, காரணமே இல்லாம இப்ப வேலையை விட்டே நிறுத்திட்டாங்களே. கவலைப்படாது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம இந்த இடத்த விட்டு நான் நகர போறது இல்ல. நகரார் பண்ணினே டார் டாரா கிழிச்சு விடுவோம். ஜாக்கிரதை. நீயா வழி விடுறியா இல்ல நாங்க விட வைக்கட்டுமா?